டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் அந்த டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், எப்படி செல் டு செல் டிரான்ஸ்போர்ட் நடக்குது, எப்படி லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் நடக்க போகுது, அந்த மாதிரியான ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா அதுக்கு என்ன நீடு, ஏன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த சாப்டர்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, த பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப். ஒரு பிளான்ட்டுக்கும் அந்த வாட்டர் மாலிகூல்ஸுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ரூட்டோட அந்த ரூட் ஹேர்லேருந்து வாட்டர் அப்சர்வ் ஆகி பிளான்ட்டோட ஒரு ஒரு செல்லுக்கும் அந்த வாட்டர் வந்து டெலிவரி ஆகுது. அப்படின்னா பிளான்ட்டோட எல்லா ஸ்ட்ரக்சரும் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்டிகுலர் வாட்டர் மாலிகூல்ஸ். இந்த வாட்டர் மாலிகூல் எப்படி கம்ப்ளீட்டாக இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பிரின்சிபிள்ஸ் இங்கே இன்வால்வ் ஆகுது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியா தான் இந்த சாப்டர்லேயே ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த ஏரியா புரிஞ்சிச்சுன்னா இந்த ரிமைனிங் என்டையர் சாப்டர் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற போகிற ஏரியா என்னென்னா, வாட் இஸ் இம்பிபிஷன், அதுக்கப்புறம் வாட் இஸ் வாட்டர் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் நிறைய டேர்ம்ஸ், வாட்டர் பொட்டன்ஷியல் ரிலேட்டட் நிறைய டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைனலாக வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் சம்திங் கால் ஆஸ்மோசிஸ். ஸோ இந்த மூணு ஏரியாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இம்பிபிஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ இம்பிபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ மழை காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில எல்லாம் அந்த டோரெல்லாம் சரியாக லாக் ஆகாது, சரியாக கரெக்டாக ஃபிட் ஆகி க்ளோஸ் ஆகாது. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த டோரோட சைஸே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நல்லா உப்பி போன மாதிரி எட்ஜஸில், அதோட பெரிஃபெரி ஏரியாஸ்லலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் மாதிரி அது உப்பி போன மாதிரி தெரியும். தேட் ப்ராசஸ் இஸ் ஆக்சுவலி கால்டு இம்பிபிஷன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நார்மலாக சொல்யூஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பீக்கர் தண்ணியிலையோ இல்லை ஒரு பீக்கரில் சால்வெண்ட் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு சொல்யூட் ஆட் பண்ணால் இட் வில் டிசால்வ் இன் த பர்டிகுலர் சால்வன் அண்ட் இட் வில் ஃபார்ம் த சொல்யூஷன். பட் இங்கே அந்த வுட்டு வந்து தண்ணியில் கரையலை, நம்ம எக்ஸஸ் ஆஃப் மாய்ச்சரில் அது கரையலை, பட் அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி இது வந்து உப்பி போயிருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி வி ஹாவ் டு யூஸ் த டேர்ம் அட்சார்ப்ஷன், நாட் அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ ஒரு சொல்யூட் ஒரு சால்வண்ட்டை அப்சார்வ் பண்ணிச்சுன்னா இட் வில் மேக் அ சொல்யூஷன், பட் இங்கே இட் வில் அப்சார்ப் வித் அ பர்டிகுலர் வாட்டர் மாலிகூல். அப்படின்னு என்ன அர்த்தம், இட் வில் அப்சார்ப் த பர்டிகுலர் வாட்டர் மாலிகூல் அண்ட் இட் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ். ஒன்ஸ் யூ ரிமூவ் த வாட்டர் மாலிகூல் இட் வில் கம் பேக் டு த ஒரிஜினல் சைஸ். ஸோ கொஞ்சம் வெயில் காலம் ஆரம்பித்தோன்னா, சம்மர் ஆரம்பித்தோன்னா, இந்த டோர்ஸ் வில் கம் பேக் டு த ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் இஸ் கால்டு இம்பிபிஷன். ஸோ இம்பிபிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு பிளான்ட் ஃபிசியாலஜியில் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, சீடு நம்ம பார்க்கும்போது நல்ல ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஆல்மோஸ்ட் அதில் வாட்டர் இல்லாத மாதிரி தான் தெரியும், பட் அதில் ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கும். பட் சீடு எப்படி ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம ஒரு சீடு வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, சும்மா அதை தூக்கி பீரோவில் வச்சுருந்தாலோ இல்லை ஏதாவது ஷெல்ஃபில் போட்டு வச்சுருந்தாலோ அது வளராது. அதை ஒரு ப்ராப்பர் சாயில் என்வரான்மெண்ட் கொடுத்து, சாயிலில் போட்டால் கூட அது வளருமான்னு இல்லை, சாயிலில் ஒரு ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்தால் தான் இட் வில் ஜெர்மினேட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சீடு once the water is available for the particular seed, it will absorb the water. நிறைய வாட்டர் அது முடிஞ்ச அளவுக்கு அப்சார்ப் பண்ணி இட் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ், அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா, அதில் வெளியில் சீடு அப்படின்னாலே நமக்கு தெரிய வேண்டியது அதில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் கவரிங், இந்த ப்ரொடெக்டிவ் கவரிங் லேயர், அது இருக்கிறதுனால அந்த சீடு வந்து உள்ளே சாகாமல் அது லைவ் செல்லாகவே அது இருக்குது. ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் கவரிங் லேயர் இருந்துச்சுன்னா அந்த சீட் கேன்நாட் ஜெர்மினேட். அப்போ என்ன அர்த்தம், அந்த வால்ஸ் வழியாக வாட்டர் உள்ளே போகுது, அது உள்ள அப்சார்ப்ஷன் நடக்குது, இட் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா, அந்த ப்ரொடெக்டிவ் கோட்டை கிளியர் பண்ணி உள்ளேருந்து அந்த பிளிமியூலும் ரேடிக்கலும் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிற அளவுக்கு அந்த சைஸ் எக்ஸ்பான்ஷன் அங்கே நடக்கும். தேட் ப்ராசஸ் இஸ் கால்ட் இம்பிபிஷன். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இம்பிபிஷன் நம்ம ஏன் இங்கே பிளான்ட் ஃபிசியாலஜியில் படிக்கிறோம், சீடு ஜெர்மினேஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஃபைன், ஸோ இங்கே இந்த மாதிரி வாட்டரை அப்சார்ப் பண்ணும், பட் ஆனால் இட் வில் நாட் மேக் அ சொல்யூஷன். அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் பேர் இம்பிபன்ஸ். ஓகே, இம்பிபன்ஸ் அப்படின்னா கம், ப்ரோட்டீன்ஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ், அகர், ஜெலட்டின், இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வாட்டரை அப்சார்ப் பண்ணும், பட் இட் வில் நாட் மேக் சொல்யூஷன் வித் த வாட்டர். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டா, வி கேன் கெட் பேக் த ஒரிஜினல் இம்பிபிஷன்ஸ் அகைன். ஸோ த பாயிண்ட் இஸ்,
இம்பிபிஷன் அப்படின்னா இட் வில் நாட் மேக் சொல்யூஷன், இட் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ். ஸோ இதோட அல்டிமேட் பர்பஸ் பிளான்ட் ஃபிசியாலஜியில் என்னென்னா சீடோட ஜெர்மினேஷனில் இது ரோல் ப்ளே பண்ணுது. ஃபைன். ஸோ இப்போது நம்ம முக்கியமான டாபிக் போகிறோம், தட் இஸ் வாட் கால் வாட்டர் பொட்டென்ஷியல். ஸோ வாட் இஸ் வாட்டர் பொட்டென்ஷியல்? ஸோ வாட்டர் பொட்டென்ஷியல்னால் என்ன, அது இங்கே பிளான்ட் ஃபிசியாலஜியில் எப்படி ரிலேட் ஆகுது? ஸோ வாட்டர் பொட்டென்ஷியலாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பீக்கரில் ஆர் எனி கண்டெய்னரில் யூ ஹாவ் வாட்டர், பியூர் வாட்டர். ஓகே. ஸோ இந்த வாட்டருக்கு ஏதாவது எனர்ஜி இருக்குமா, இதில் ஏதாவது பொட்டென்ஷியல் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வாட்டர் பொட்டென்ஷியல். ஹவு மச் பொட்டென்ஷியல் இட் ஹேஸ், இந்த வாட்டர் ஹேஸ் இந்த பர்டிகுலர் கண்டெய்னர், அதில் இருக்கிற அந்த வாட்டரோட பொட்டென்ஷியல் என்ன. ஸோ வெறும் வாட்டரில் ஏதாவது பொட்டென்ஷியல் இருக்குமா அப்படின்னா, ஆன்சர் இஸ் எஸ், தெர் ஆர் சம் பொட்டென்ஷியல் ஃபார் த பர்டிகுலர் வாட்டர். ஏன் அப்படின்னா, வாட்டர் ஆர் மாலிகூல்ஸ் இல்லையா, லிக்விட் வாட்டர் இஸ் மாலிகூல்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது, வீ கேன் அக்கவுண்ட் சம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் அந்த கண்டெய்னரில் இருக்குது. இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ஒரு சாலிட் ஐஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ஏரியாவில் அது ஃபிக்ஸ் ஆகிருக்காது. வாட்டர் மாலிகூல்ஸ் இஸ் இன் கான்ஸ்டன்ட் மூமெண்ட் அண்ட் தட் வில் கிரியேட் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே. ஸோ ஒரு பியூர் வாட்டரில் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. வாட்டர் மாலிகூல்ஸ் ஒரு வாட்டர் மாலிகூல் இன்னொரு வாட்டர் மாலிகூலோட ஒரு இன்ட்ராக்ஷன்லேயே இருக்கும். பட் அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு கான்ஸ்டன்ட் மூமெண்ட்லே இருக்கும். அந்த மூமெண்ட் வில் கிரியேட் த எனர்ஜி கால் கைனெட்டிக் எனர்ஜி. அந்த கைனெட்டிக் எனர்ஜி அந்த லிக்விட் வாட்டர் மாலிகூலால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும், தட் பொட்டென்ஷியல் இஸ் கால் வாட்டர் பொட்டென்ஷியல். த பர்ஃபார்மன்ஸ் ஆர் த எபிலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் வாட்டர் கேன் பர்ஃபார்ம் சம்திங் இஸ் கால் வாட்டர் பொட்டென்ஷியல். அந்த பொட்டென்ஷியல் எங்கேருந்து வந்துச்சு, இந்த பியூர் மாலிகூலில், ஐ மீன் இந்த பியூர் சொல்யூஷனில், நாட் சொல்யூஷன், பியூர் சால்வெண்ட். ஓகே. பியூர் சால்வெண்ட்டில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் அதில் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸோட மூமெண்ட்னால க்ரியேட் ஆகிற கைனெட்டிக் எனர்ஜினால் க்ரியேட் ஆகிற தட் பொட்டென்ஷியல் இஸ் கால் வாட்டர் பொட்டென்ஷியல். ஸோ வாட்டர் பொட்டென்ஷியலோட ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு இது இன்னும் கொஞ்சம் கிளியராக நமக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த டேர்ம் சொல்யூட் பொட்டென்ஷியல் அண்டு ப்ரெஷர் பொட்டென்ஷியல். சொல்யூட் பொட்டென்ஷியல்னால் என்ன? ஸோ நம்ம போன கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தோம், சால்வெண்ட், சொல்யூட், சொல்யூஷன். ஓகே. சால்வெண்ட் அப்படிங்கிறது பியூர் வாட்டரை நம்ம இங்கே மீன் பண்ணுறோம், பியூர் வாட்டர் இஸ் கால் சால்வெண்ட். சொல்யூட் அப்படிங்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு குளுக்கோஸ் மாலிகூல்ஸாக இருக்கலாம், என்ஏசிஎல்லாக இருக்கலாம். ஓகே, வாட் எவர் இட் இஸ் அது சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிற எந்த சப்ஸ்டன்ஸையும் நம்ம அதை சொல்யூட்னு சொல்கிறோம். இது அந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆனதுக்கப்புறமா தே கோன் கெட் த ஃபார்ம் கால் சொல்யூஷன், சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட். இதில் என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னா, த சொல்யூட் மாலிகூல், ஃபார் எக்ஸாம்பிள் என்ஏசிஎல் நீங்கள் உள்ளே போடுறீங்க இல்லை குளுக்கோஸ் உள்ளே போடுறீங்கன்னா, என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் அப்படின்னு இட் வில் அயனைஸ் வித் இன் த பர்டிகுலர் சால்வெண்ட். ஓகே. ஸோ வாட்டர் மாலிகூலோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், இட் வில் பி லைக் திஸ். ஓகே, தெர் இஸ் அ போலாரிட்டி இன் த வாட்டர் மாலிகூல், பாசிட்டிவ் போலும் இருக்குது, நெகட்டிவ் போலும் இருக்குது. நெகட்டிவ் போல் இஸ் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் நெகட்டிவ் போல் இந்த ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் பாசிட்டிவ் போல் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப த குளோரின் வில் பி சரௌண்டட் பை வாட்டர் மாலிகூல்ஸ் லைக் திஸ். ஸோ நெகட்டிவ் போல் ஆஃப் வாட்டர் மாலிகூல் வில் ஃபார்ம் அ கேஜ் அரவுண்ட் த பர்டிகுலர் குளோரின் அண்ட் வைஸ் வர்சா, என்ஏ ப்ளஸ் வுட் பி சரௌண்டட் பை த ஹைட்ரஜன் எண்ட். ஓகே. ஸோ த பாயிண்ட் இஸ், த வாட்டர் மாலிகூல்ஸ் நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே இப்போது அதில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஒரு கேஜ் மாதிரி அந்த என்ஏ ப்ளஸ் சுற்றி ஒரு ஒரு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் சரண்ட் ஆகிக்குது. சிஎல் மைனஸை சுற்றி இன்னொரு செட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஒரு கேஜ் மாதிரி அங்கே ஃபார்ம் ஆகிக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த என்ஏ ப்ளஸ் அயானோ இந்த சிஎல் மைனஸ் அயானோ அகெயின் ஒன்று சேராமல் அது ப்ரிவெண்ட் பண்ணுது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் டிசால்வ்டு. ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ சொல்யூட் உள்ளே போடுறோமோ அது எவ்வளோ அயான்ஸ் அங்கே ஃபார்ம் பண்ணுதோ ஒரு ஒரு அயானையும் இன்னொரு அயானோட சேராமல் அதை செப்பரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிசால்வ்டு கண்டிஷன். ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, இனிஷியலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நம்பர் சொல்கிறேன். ஓகே,
ஸோ இனிஷியலாக இந்த பீக்கரில் சம் 1000 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. அஸ் ஐ டோல்ட் யூ, யூ கேனாட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ், பட் நமக்கு கான்செப்ட் புரியக்காக நான் ஒரு நம்பர் தரேன். இந்த பீக்கரில் இனிஷியலி யூ ஹாவ் 1000 நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வெறும் சால்வெண்ட்டில். அதுக்கப்புறமா யூ ஆர் ஆடிங் சொல்யூட் என்ஏசிஎலோ இல்லை குளுக்கோஸோ ஆட் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கேஜை யூ ஹேவ் டு கவுண்ட் அஸ் அ சிங்கிள் வாட்டர் மாலிகுல், பிகாஸ் அது வந்து இண்டிவிஜுவலாக இட் கேன் நாட் மூவ் ஃப்ரம் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வாட்டர் மாலிகுல்ஸ் மாதிரி அதால் மூவ் ஆக முடியாது. ஒரு என்ஏ ப்ளஸ் அதை சுற்றி இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்யூட்டாக தான் இட் கேன் ஆக்ட், ஆர் ஒரு மாலிகுலாக தான் இட் கேன் ஒர்க். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதை எப்படி கவுண்ட் பண்ணோம், ஒரு வாட்டர் மாலிகுலாக தான் கவுண்ட் பண்ணோம். இதில் எத்தனை மாலிகுல் வேணால் இருக்கலாம், இதில் 1000 ஐ மீன் நம்ம கவுண்ட் படி பார்த்தா இதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் கூட இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சுவலி த ப்ரெசன்ஸ் ஆஃப் சொல்யூட் வில் ரெடியூஸ் த கைனட்டிக் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இன்சைட் த பர்டிகுலர் கண்டெய்னர். ஓகே, ஸோ அப்படின்னா நமக்கு ஃப்ரீ வாட்டர் மாலிகுல்ஸ் இங்கே 1000 இருக்குது, இட் வில் பி ரெடியூஸ்டு டு சம் 600 வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ பியூர் சால்வன்ல ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, சொல்யூட் ஆட் பண்ணோன்னே ஃப்ரீ வாட்டர் மாலிகுல்ஸ் இப்போ எவ்வளோ தான் இருக்குது, 600 அரௌண்ட் வாட்டர் மாலிகுல்ஸாக இருக்குது. ரிமைனிங் 400 எங்கே போச்சு, ரிமைனிங் 400 இட் பின்னா கேஜ் ஃபார்மேஷன், இட் இட் பி ஐ மீன் தே ஆர் பைண்டிங் வித் த ஆர் தேர் பிங் சரௌண்டிங் த பர்டிகுலர் அயான்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் சொல்யூட், என்ஏஓ இல்லை என்ஏ ப்ளஸ்ஸோ இல்லை சிஎல் மைனஸோ, அது சரௌண்ட் பண்ணி ஒரு கேஜாக அது உள்ளே அது ஒரு வேறு ஒரு வேலையை பார்த்துட்ருக்குது. தே கேனாட் பி பார்ட்டிசிபேட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த கைனட்டிக் எனர்ஜி இன் த வாட்டர் பொட்டென்ஷியல். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஃப்ரீ வாட்டர் மாலிகுல்ஸோட வேல்யூ இங்கே குறைஞ்சிருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் இயர், ஒரு சால்வனில் நீங்கள் சொல்யூட்டை ஆட் பண்ண பண்ண இட் வில் ரெடியூஸ் த வாட்டர் பொட்டென்ஷியல். இதுதான் நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் இந்த சாப்டர்லேயே. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது தான், ஒரு பியூர் சால்வெண்ட் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் சொல்யூட் ஆட் பண்ணிங்கன்னா அது நம்பர் ஆஃப் ஃப்ரீ வாட்டர் மாலிகுல்ஸை குறைக்கும். நம்பர் ஆஃப் ஃப்ரீ வாட்டர் மாலிகுல்ஸ் குறையுதுன்னா என்ன அர்த்தம், கைனட்டிக் எனர்ஜி இந்த மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீ மாலிகுல்ஸ் நம்பர் குறையுது, அதனால் த ஓவரால் பொட்டென்ஷியல் வாட்டர் பொட்டென்ஷியல் ஆஃப் த பர்டிகுலர் சால்வெண்ட் அங்கே ரெடியூஸ் ஆகுது. ஸோ த பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் அட் எனி டைம், ஓகே, வாட்டர் பொட்டென்ஷியல் வேல்யூ, ஓகே, வாட்டர் பொட்டென்ஷியலோட இனிஷியலிஸ் ஐ மீன் சிம்பிளிஸ் சை, ஓகே, வாட்டர் பொட்டென்ஷியலோட சிம்பிளிஸ் கால் சை அண்ட் டபிள்யூ ரெஃபர்ஸ் டு வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டென்ஷியல். ஓகேவா? சொல்யூட் பொட்டென்ஷியல், வாட்டர் பொட்டென்ஷியல். வாட்டர் பொட்டென்ஷியல் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு பியூர் சால்வெண்ட்டுக்கு ஒரு வாட்டர் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம எப்போவுமே பியூர் சால்வெண்ட்டுக்கான வாட்டர் பொட்டென்ஷியல் வேல்யூ இஸ் ஜீரோ. ஓகே, நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது, பியூர் வாட்டர், அதில் வேறு எந்த சொல்யூட் ஒரு சொல்யூட் கூட இல்லை, பியூர் வாட்டராக இருந்துச்சுன்னா அதோட வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் ஜீரோ. சப்போஸ் நீங்கள் அதில் சொல்யூட் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க, சொல்யூட் ஆட் பண்ணும்போது என்னாகும், வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஆல்வேஸ் இட் வில் பீனா நெகட்டிவ் சொல்யூட் பொட்டென்ஷியல் ஆல்வேஸ் என்ன நெகட்டிவ், அது என்னவா வேணால் இருக்கலாம், -1 -2 -3 -4 இருக்கலாம், எவ்வளவு சொல்யூட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து த நம்பர்ஸ் மே வேரி. த பாயிண்ட் இஸ் த சொல்யூட் பொட்டென்ஷியல் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், த வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் சொல்யூட். சொல்யூட் எதுவுமே இல்லைன்னா இட் வில் பி இன் அ பாசிட்டிவ் ஜீரோ, அண்ட் சொல்யூட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் நெகட்டிவ். ஸோ வெளியிலேருந்து வேறு எந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் சேஞ்சும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் கண்டிஷன், நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருவோம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டென்ஷியல். ஏன், சொல்யூட் இருந்தால் இது நெகட்டிவாக இருக்க போகுது, சொல்யூட் இல்லைன்னா இட் வில் பி இன்னும் ஜீரோ ஃபார்ம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இது போத் ஆர் ஈக்குவல் வித் ஈச் அதர். இப்போ நம்ம தேர்ட் டேர்ம் பார்க்க போகிறோம், த தேர்ட் டேர்ம் இஸ் கால்ட் ப்ரெஷர் பொட்டென்ஷியல். ஓகே, ப்ரெஷர் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன? ஸோ அதே மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, ஒரு பெரிய பீக்கர் ஆர் பேரல், அங்கே
water molecules irukku. The water molecules, they are in a constant movement, so it will create kinetic energy. So adoda water potential is zero, illaya. Ipo we are adding some solute to that. Solute add pandringa, add panumbodhu enna agum, it will reduce the free number of water molecules, adanal kinetic energy korayum. So water molecules would become, I mean water potential would be negative. Ipo nama enna pandrom, மேல ஒரு பிஸ்டன் மாதிரி ஒரு ஒரு செட்டப் வச்சு மேலேருந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். வாட் வில் ஹேப்பன், இந்த ஏரியா ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது ஏரியா வில் ரெடியூஸ். ஏரியா குறைய குறைய உள்ளே இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கம்மியாக இருந்தால் கூட ஏரியா பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் கைனட்டிக் மூமெண்ட் இன்னும் அதிகமாகும். ஒரு ஒரு கண்டெய்னரில் இருக்கிற ஏதோ ஒரு சால்மண்டோ சொல்யூஷனை வச்சுட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலோ இட் வில் இன்க்ரீஸ் த கைனட்டிக் எனர்ஜி. இந்த மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸோட அந்த நம்பர்ஸை அந்த ஸ்பீடை அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்ளைங் த ப்ரெஷர் டு த பர்டிகுலர் செட்டப் இட் வில் இன்க்ரீஸ் த கைனட்டிக் வேல்யூ, ஸோ தட் இட் வில் இன்க்ரீஸ் த வாட்டர் பொட்டென்ஷியல். ஸோ வாட் வில் ஹேப்பன் அகெயின், இட் வில் இன்க்ரீஸ் த வாட்டர் பொட்டென்ஷியல் வேல்யூ, ஸோ இட் மே பிகம் பாசிட்டிவ். So the point you have to remember, the water potential, at any time water potential or value depends on solute potential and pressure potential. So pressure potential is always positive. நீங்கள் pressure apply பண்ணிங்கன்னா it will increase the water potential. Solute add பண்ணிங்கன்னா it will decrease the water potential. So இது ரெண்டையும் depend பண்ணி தான் water potential ஓட வேல்யூ இருக்குது. So in a standard pressure, solute potential water potential values ரெண்டுமே ஒன்று தான். பட் ப்ரெஷர் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக அப்ளை பண்ணுறீங்க இல்லை ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இட் வில் இன்க்ரீஸ் த வாட்டர் பொட்டென்ஷியல். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா எப்படி இந்த ரிமைனிங் ப்ராசஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது, டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபைன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வாட் இஸ் வாட்டர் பொட்டென்ஷியல், வாட் இஸ் ப்ரெஷர் பொட்டென்ஷியல் அண்டு வாட் இஸ் சொல்யூட் பொட்டென்ஷியல். இன்னொரு பொட்டென்ஷியல் நம்ம பார்க்க போகிறோம், தட் இஸ் வாட் கால் வாட்டர் மேட்ரிக்ஸ் பொட்டென்ஷியல். ஸோ மேட்ரிக்ஸ் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரிலேஷன்ஷிப் டம் இம்பிபிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இம்பிபிஷனில் என்ன நடக்குது, ஒரு மேட்ரிக்ஸ் தே ஆர் கோன் அப்சார்ப் த வாட்டர் மாலிகூல்ஸ். ஸோ எவ்வளவு வாட்டர் மாலிகூலை தே கேன் அப்சார்ப் தட் பொட்டென்ஷியல் இஸ் கால் இம்பிபிஷன் இந்த மேட்ரிக்ஸ் பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ பட் நம்ம இதை நம்ம மேக்ஸிமம் நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். பிளான்ட் ஃபிசியாலஜியில் அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம பேசும்போது நமக்கு இம்பிபிஷனோ இல்லை மேட்ரிக்ஸ் பொட்டென்ஷியலோ தேவையில்லை. பிகாஸ் வி கோன் டாக் ஒன்லி அபவுட் ஆஸ்மோசஸ், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், அதுக்கப்புறமா இந்த சொல்யூட் இருந்தால் என்னாகும், சொல்யூட் இல்லைன்னா என்னாகும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபைன். ஸோ வாட்டர் பொட்டென்ஷியலில் நம்ம மூணு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டேர்ம் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்.